அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேலிய ராணுவம் தன்னுடைய படுகொலைகளை தீவிரப்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கான்ஜுனிஸ் பகுதியிலும் மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அடுத்து ஸ்டேலுக்கு சென்றிருக்கக்கூடிய முக்கியமான கப்பல் ஒன்றை ஈரானிய கடற்படை அதிரடியாக கைப்பற்றியிருக்கின்றார்கள். ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இயக்கங்களுடன் சீனா முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெற்றக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவிலான படுகொலைகளை இஸ்ரேல் இராணுவம் செய்து வருகின்றது. இதை நாங்கள் பல தடவைகள் கூறி வருகின்றோம். எந்த நேரத்திலும் குறிப்பாக மக்கள் பாதுகாப்பான பகுதிகள் என்று சொல்லக்கூடிய வரவழைக்கப்பட்ட பகுதிகளின் மீது எந்த ஒரு இடத்திலுமே தாக்குதல்கள் நடத்தப்படுவது கிடையாது. கான்ஜுனிஸ் பகுதியில் குறிப்பாக ராஃபா பிரதேசத்தில் இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்த போது, நீங்கள் பாதுகாப்பாக வெளியேறி இந்த இடங்களில் தங்கிக் கொள்ளுங்கள், அங்கு நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று கூறிய ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அவ்வாறு தங்களால் பாதுகாக்கப்பட்ட பிரதேசம், பாதுகாப்பு வலயங்கள் என அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியிருந்த மக்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை இன்றைய நாளிலே நடத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த தாக்குதல் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 84 பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 329 பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மிக கொடூரமான முறையில் வான்வழி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், பீரங்கி தாக்குதல், ஸ்னைப்பர் படையணிகளை வைத்து இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களை குறிபார்த்து சொல்வது என மிக கொடூரமான ஒரு கொலைக்களத்தை ஸ்டேலினுடைய இராணுவம் அங்கே அரங்கேற்றி இருக்கின்றார்கள். கான்ஜுனிஸினுடைய மருத்துவ பணிப்பாளர் கூறுகின்றார், இந்த பகுதியில் முழுவதுமாக மருத்துவமனையில் சடலங்கள் நிறைந்திருக்கின்றன. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதால் இவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அங்கு மருத்துவ வசதிகள் குறைவாக இருக்கின்றன. மருந்து பொருட்களை செல்வதை ஸ்டேல் தடை செய்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கான்ஜுனிஸ் மற்றும் ராஃபாவுக்கு சேவை செய்யும் ஒரே மருத்துவமனையான நாசர் மருத்துவமனை காசாவில் 327 மக்கள் ஒரேடிய நாளில் காயமடைந்திருப்பதால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக அங்கு மருத்துவமனைக்கு தேவையான பொருட்கள் இரத்த தானம் செய்வதற்கு, அங்கு காயமடைந்தவர்களுக்கு இரத்த வங்கியில் இரத்தம் இல்லாத நிலை காணப்படுகின்றது, உடனடியாக இரத்தம் வழங்குமாறு அங்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. 8 தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவம் நடத்திய சூழ்நிலையில் 24 மணி நேரத்தில் 84 பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல கட்டிடங்கள் ஸ்டேலினுடைய ட்ரோன் தாக்குதல் காரணமாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதால் அங்கே சிக்கிக்கொண்ட உயிரிழந்தவர்களின் உடலங்கள் மீட்கப்பட்டால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு துயரமான சம்பவமும் வெளியாக இருக்கின்றது. கான்ஜுனிஸ் பகுதியில் குறிப்பாக பொதுமக்களை வெளியேறி பாதுகாப்பாக இருக்குமாறு சொன்ன இடங்களில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் உலக நாடுகளின் உடைய தீர்மானங்களை மீறி ஸ்டேல் நடத்தியிருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இனப்படுகொலையாளி நெதன் ஜாகு அமெரிக்காவுக்கு இன்றைய தினம் சென்றிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் அவருக்கு பெரிய வரவேற்பை இனப்படுகொலையாளியின் கூட்டாளிகள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் அவர் இருக்கும்போது தாக்குதலை நடத்தியிருப்பது, இந்த இனப்படுகொலையில் அமெரிக்காவும் எவ்வளவு தூரம் பங்காளிகளாக இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் துல்கரேம் போன்ற பகுதிகளில் கடந்த 48 மணி நேரத்தில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக 23 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக கமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இதுவரை காசாவிலும் பிற பகுதிகளிலும் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அண்மைய சில நாட்களாகவே ஸ்டேல் இராணுவத்தினுடைய கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்றன. கைது நடவடிக்கைகள், சுற்றி வளைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளினுடைய தாக்குதல்கள், சித்திரவதைகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் துல்கரேம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை ரம்லா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் படையணி, ஹமாஸினுடைய மேற்கு கரை படையணி என்பவை மிக கடுமையான தாக்குதலை சரமாரியாக செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக மேற்கு கரையின் நகரங்கள், கிராமங்கள், முகாம்கள் முழுவதும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக கிளர்ந்திருக்கக்கூடிய மக்களையும் போராளிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் என இந்த அல்கசாம் படைப்பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல துல்கரம் பிரதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் இடையில், பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்ற சூழ்நிலையில் துல்கரேம் படையணியின் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தளபதி அஷ்டப் இத் ஜஹர் நபி என்ற ஒரு
தளபதி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன இயக்கங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவருக்கும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருப்பதுடன் மேற்கு கரையிலும் ரம்லாவிலும் ஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக அதிகரித்திருக்கக்கூடிய தாக்குதல் ஸ்ரேலிய இராணுவத்தின் உடைய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு இயல்பான செயற்பாடு என அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. அடுத்து மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இராணுவ சாவடி அமைந்திருக்கக்கூடிய மவுண்ட் கில்போவா பகுதியில் வெடிகுண்டு வெடித்ததில் ஸ்ரேலிய இராணுவத்தினர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் அதில் ஒருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. வடக்கு மேற்கு கரையில் உள்ள எல்லை வேலியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர்கள் ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருளை கண்டு அதை எடுத்த போது அது வெடித்து சிதறியதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து லெபனானிலிருந்து இன்றைய நாளிலும் ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார்கள். ஆளில்லா ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கதிஜிக்ஸா ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அல் மல்கியா இராணுவ தளம் மீது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் தற்கொலை ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை நடத்தியதாகவும் இது அந்த தளத்திற்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற தகவலை இன்றைய நாளில் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து சீனா ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை இன்றைய நாளிலே செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஹமாஸ் இயக்கம் உட்பட பாலஸ்தீனத்தில் செல்வாக்கு மிக்க ஃபத்தா இயக்கம் உட்பட 14 பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய குழுக்கள் 14 இயக்கங்கள் குழுக்களை ஒன்றிணைத்து சீனாவின் பீஜிங்குக்கு அவர்களை நேரடியாக வரவழைத்து அவர்களுக்கிடையே ஒரு கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை இன்றைய நாளில் சீனா ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் ஏற்கனவே அங்கு பல்வேறுபட்ட இயக்கங்கள் செயற்பட்டு வந்தாலும் கூட அவர்களை முழுமையாக ஒன்றிணைத்து செயலாற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக சீனாவினுடைய இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. ஹமாஸினுடைய, ஃபக்தாவினுடைய, இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய, அலக்ஷா படையணியுடைய, முஜாஹிதீன்களுடைய அவ்வாறு 14 குழுக்கள் அங்கு இணைக்கப்பட்டு ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இது ஹமாஸை அழித்து விட்டு நாங்கள் காசாவில் ஹமாஸுக்கு பின்னர் எவ்வாறான ஆட்சியை ஏற்படுத்தப் போகின்றோம் என ஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் பேசி வரும் சூழ்நிலையில் ஹமாஸ் எப்போதும் காசாவில் இருக்கும் என்பதை பறைசாற்றுவதைப் போல ஹமாஸை நேரடியாக அழைத்து அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அதிகாரத்தில் ஃபக்தா போன்ற இயக்கங்களையும் சேர்த்து இந்த காசா போரின் பின்னர் எவ்வாறான ஒரு நிர்வாகத்தை அங்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சீனா இந்த ஒப்பந்தத்தை கச்சாத்திட்டிருக்கின்றார்கள். ஹமாஸுக்கு எதிராக அமெரிக்காவும் ஸ்ரேலும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஹமாஸ் மற்றும் இதர இயக்கங்களை சீனா நேரடியாக தன்னுடைய தலைநகர் பீஜிங்கில் அழைத்து பேசியிருப்பது அமெரிக்கா ஸ்ரேலுக்கு மட்டுமல்ல மேற்கு நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றால் அது மிக இல்லை. அடுத்து ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை IRGC இராணுவ கமாண்டோக்கள் இன்று ஒரு அதிரடியான நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள். பாரசீக வளைகுடாவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய புரஷரின் தென்மேற்கில் இருக்கக்கூடிய ஈரானிய தென்மேற்கு துறைமுகத்திலிருந்து 180 கடல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான டோகா கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கரை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி உத்தியோகமாக ஈரானிய செய்திகளும் வெளியிட்டிருக்கின்றார்கள். சுயாதீன செய்திகளும் இன்றைய நாளில் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பலை எதற்காக ஈரான் கைப்பற்ற வேண்டும், இதற்கு என்ன தேவை இருக்கின்றது என இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்கள் நினைத்து பார்க்கலாம். பல ஊடகங்கள் கூட ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பலை பாரசீக வளைகுடாவில் ஈரானிய கடற்படை கைப்பற்றி இருக்கின்றது என்ற செய்தியைத்தான் வெளியிட்டிருந்தார்கள். அந்த கப்பலில் குறிப்பாக 1.5 மில்லியன் லிட்டர் எரிபொருள் இருந்ததாகவும் அந்த கப்பலில் குறிப்பாக டேங்கரில் 12 பணியாளர்கள் இந்தியா, இலங்கை மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த 12 பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முற்றுமுழுதாக ஈரானிய கடற்படை கமாண்டோக்களுடைய கட்டுப்பாட்டில் கப்பல் கொண்டு வரப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நாங்கள் முதலில் கேட்ட கேள்விதான், இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கப்பலை எதற்காக ஈரான் கைப்பற்ற வேண்டும் என நீங்கள் நினைத்தால் ஸ்ட்ரேலிய போர்க்கப்பல்களுக்கு கடல் எரிவாயு எண்ணெயை சப்ளை செய்யக்கூடிய பிரதான கப்பல் இந்த கப்பல் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஒருபுறம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பச்சாவாதப்படுவதைப் போல அந்த மக்களுக்கு இரக்கம் காட்டுவதைப் போல பேசிக்கொள்ளக்கூடிய அரபுலக நாடுகள் மறைமுகமாக தங்களுடைய வர்த்தக நலன்களுக்காக ஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பல தடவைகள் பல ஆதாரங்களுடன் நாங்கள் இந்த காணொளிகளை முன்வைத்திருக்கின்றோம், காணொளிகளில் பேசியிருக்கின்றோம். அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம்
இன்று வரை ஸ்டேலுக்கு அதுவும் அங்கு உளவு குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் 40,000 பேர் வரை கொன்று குவித்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு அவர்களுடைய இராணுவ தேவைகளுக்காக எரிவாயு கடல் எண்ணெயை இன்னும் விநியோகம் சப்ளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எவ்வாறான ஒரு இரட்டை வேடத்தை அங்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1.5 மில்லியன் லிட்டர் என்றால் நினைத்து பார்த்துக்கோங்கள், மிக பிரமாண்டமான எண்ணெய் டேங்கர் கேப்பற்றப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது. இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சி. அதைவிட ஸ்டேலுக்கு மறைமுகமாக கடல் எரிவாயுவை இராணுவ தேவைகளுக்கு சப்ளை செய்து கொண்டிருந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து மேற்கு கரையில் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான படுகொலைகள் அத்துமீறல்கள் அட்டூழியங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அங்கிருக்கும் பல ஆஸ்திரேலியர்கள் மீது ஜப்பான் தன்னுடைய முதலாவது பொருளாதார தடைகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். பலருடைய சொத்துக்களை முடக்குவதாகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாலஸ்தீனர்களுடைய பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து அவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மனித உரிமைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து ஜப்பான் முதல் தடவையாக மேற்கு கரையில் குடியேறிய ஆஸ்திரேலியர்கள் பலருக்கு எதிராக பொருளாதார தடைகளை இன்றைய நாளில் விதித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக தற்போது பார்க்கப்படுகின்றது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் லெபனானிலும் ஏமனிலும் உலகிலும் நடைபெறக்கூடிய முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.